வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச்ஏஎல் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சி பி அனந்தகிருஷ்ணன் இந்திய விமானப்படி ஐஏஎஃப் அடுத்த சில ஆண்டுகளில் அதன் முதல் தேஜஸ் எம் கே டூ விமானங்களை வரவேற்க உள்ளது என்று அறிவித்துள்ளார் தேஜஸ் எம் கே டூயின் ஆரம்ப முன்மாதிரி விமானம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தயாராக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அனைத்தும் சீராக இயங்கினால் தேஜஸ் கே டூவின் முன்மாதிரி விமானம் தொடர்ச்சியான கடுமையான தரை மற்றும் விமான மதிப்பீடுகளுக்கு உட்படும் தற்போதைய கணிப்புகள் தேஜஸ் எம்கே டூ முன்மாதிரியின் முதல் விமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திட்டமிடப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி குறைந்தபட்சம் இருநூறு எம் கே டூ போர் விமானங்களை கொண்டு விமான பலத்தை அதிகரிக்க இந்தியா விரும்புகிறது தேஜஸ் கே டூ போர் விமானங்கள் இந்திய விமானப்படையின் அடுத்த கட்ட நகர்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன കാരണം അവിയ വിമാനപടിയൻ ജാക്വർ മ്രാജ് ടൂ തൗസൻഡ് മിക ട്വൻറ്റി നൈൻ ജുപി ജി കടപടി വിമാനങ്ങളെ അടുത്ത ദശാപ്തത്തിൽ ഇറതിക്ക് മാറ്റീട് ചെയ്യും இந்திய விமானப்படையின் தற்போதைய விமான கையிருப்புகளின் அடிப்படையில் ஐம்பது மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் மற்றும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ஜாகுவார் விமானங்களை வைத்திருக்கிறது இருப்பினும் இவை இந்திய விமானப்படையின் சேவையில் உள்ள பழைய போர் விமானங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய விமானப்படையின் பலம் வயதான விமானங்களை மட்டும் நம்பியிருக்கவில்லை இந்திய விமானப்படை சுமார் இருநூற்றி அறுபது எஸ் டியூ தேர்ட்டி எம் கேஐ போர் விமானங்களை இயக்குகிறது அவற்றில் பல உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டவை இருபத்தி எட்டு அதிநவீன ரஃபால் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையின் விமான போர் மேலும் அதிகரிக்கிறது மேலும் தேஜஸ் எம் கே ஒன்னின் வருகை இந்தியாவின் வான் பாதுகாப்பு உக்தியில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் மேம்படுத்தப்பட்ட இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் விமானப்படையின் பலத்தை மேலும் அதிகரிக்கும் அமெரிக்க விமான என்ஜின் தயாரிப்பு நிறுவனம் ஜெனரல் எலக்ட்ரிக் கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பெங்களூரு நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தை முன்னெடுத்தது இந்த முக்கிய உடன்படிக்கையின் மூலம் ஜெனரல் எலக்ட்ரிக் தனது அதிநவீன எஃப் ஓ ஒன் ஃபோர் ஜெட் என்ஜின்களை இந்திய மண்ணில் இணைந்து தயாரிக்கும் அதிநவீன எஃப் ஓ ஒன் ஃபோர் ஜெட் என்ஜின்கள் தேஜஸ் எம் கே டூ போர் விமானங்களை செலுத்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க விமான தயாரிப்பு சப்ளையர் நெட்வொர்க்கில் நம்பகமான உறுப்பினராக உள்ள ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் அனுபவம் மறக்க முடியாது கொண்டு எஃப் ஓ ஒன் ஃபோர் என்ஜின் அசல் உற்பத்தியாளராக அவர்கள் பல ஆண்டுகளாக அமெரிக்க கடற்படையின் எஃப் ஐட் சூப்பர் ஹார்னட் விமானங்களுக்கு சக்தி கொடுக்கின்றன ஆயிரத்தி உயர் செயல்திறன் எஃப் ஓ ஒன் ஃபோர் விமான என்ஜின்களை தயாரித்த வகையில் ஜெனரல் எலெக்ட்ரிக் நிறுவனம் ராணுவ துறையில் தனது முத்திரையை தொடர்கிறது அந்த எஃப் ஃபோர் விமான என்ஜின்கள் தான் தேஜஸ் எம்கே டூ விமானங்களை இயக்கப் போகின்றன தற்போது கிடைக்கும் விவரங்களின் அடிப்படையில் தேஜஸ் எம்கே டூ போர் விமானத்தை இயக்க எதிர்பார்க்கப்படும் பவர் ஹவுஸை பார்க்கலாம் தேஜஸ் கே டூ பொதுவாக மீடியம் வெயிட் ஃபைட்டர் டபிள்யூ எஃப் என்று அழைக்கப்படுகிறது இது இந்தியாவில் உள்ள ஏரோநாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஏடிஏ மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச்ஏஎல் மூலம் உருவாக்கப்பட்ட அசல் தேஜஸ் எல்சி விமானத்தின் மேம்படுத்தப்பட்ட விமானமாக இருக்கும் இந்த ஒற்றை என்ஜின் டெல்டாவிங் பல் செயற்பாட்டு இலக்கு தாக்குதல் விமானம் இந்திய விமானப்படையின் மூலோபாய தேவைகளை நிறைவேற்றும் விதத்தில் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது தேஜஸ் எம்கே டூவின் இயற்பியல் விகிதங்கள் மிகவும் ஈர்க்கக்கூடியவை இது

ஒரு அதிநவீன டிஜிட்டல் விமான கட்டுப்பாட்டு அமைப்பு ஒரு சிறந்த வழி செலுத்துதல் கருவி மற்றும் பன்முக தொடர்பு தொகுப்பு ஆகியவையும் உள்ளன எரிபொருள் நிரப்பும் தேவையில்லாமல் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பறக்க முடியும் மேலதிக எரிபொருள் கொள்கலனை பயன்படுத்தி அல்லது வானில் வைத்து எரிபொருள் நிரப்புவதன் மூலம் பரதல் வரம்பை மேலும் பெருக்கலாம் தேஜஸ் கே ஆரம்பத்தில் MK1, ஒன் கே ஒன்னே எஸ் யூ தேர்ட்டி கே ஐ அல்லது ரஃபாலை விட மிகவும் ஆபத்தான ஆயுதங்களை கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அது இப்போது உறுதியாக கூற முடியாது காலப்போக்கில் தான் அது தெரியவரும் ஆனால் தேஜஸ் MK2 வின் ஒரு ஆயுதம் இப்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது அது பிரெஞ்சு தயாரிப்பு மீடியோர் ஏவுகணை இந்த ஏவுகணை எம்பிடிஏ நிறுவனத்தின் தயாரிப்பு வானில் இருந்து வானுக்கு ஏவப்படும் துல்லியமான ஏவுகணை இது நூறு கிலோமீட்டர்கள் தூரம் தாக்குதல் வீச்சுடன் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று கிலோகிராம் எடையுள்ள வெடிப்பு முறை கொண்ட ஏவுகணை அழிவு சக்தியை வழங்குவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது இந்திய விமானப்படி ஐஏஎஃப் அடுத்த சில ஆண்டுகளில் அதன் முதல் தேஜஸ் எம் கே டூ விமானங்களை இயக்கும் போது அப்போது எந்த ஆயுதங்கள் முன்னணியில் உள்ளனவோ அவற்றை இணைத்துக்கொள்ள வாய்ப்பு உள்ளது